எல்லோருக்கும் என் இனிய காலை வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வாங்க ஒரு புதிய மூலிகையுடன் சந்திக்கிறேன், பார்க்கலாம். இது செம்பருத்தி பூ, ஆங்கிலத்தில் ஹைபிஸ்கஸ் ரோசா சின்சசிஸ். இதன் ஃபேமிலி மால்வேசி. இது ஹவாயின் ஸ்டேட் ஃப்ளவர் ஆகும். இது என் மாடியில் வளர்க்கின்றேன். இது எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். இந்த பூ செம்மையாக வளர்ந்திருக்குங்க. செம்பருத்தி பூ, இதன் இலை, இதன் தண்டு எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. இது நர்சரி, தோட்டம், வீடுகள், பார்க் எல்லா இடத்திலும் பார்க்கலாம். இது நர்சரியில் வாங்கி வீட்டில் வளர்க்கலாம். 5 இதழ் பூ மருத்துவத்திற்கு சிறந்ததாகும். வாங்க இதன் மருத்துவ குணங்களை பார்க்கலாம். இது காலையில் வெறும் வயிற்றில் ஒரு பூ அல்லது 2 பூ இதன் இதழ்களை சாப்பிட்டு வர, அல்லது செம்பருத்தி டீ ப்ளஸ் லெமன் சாப்பிட்டு வர. காலையிலிருந்து மாலை வரை சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இது சோர்வு. கெட்ட கொலஸ்ட்ரால். இருதய நோய். இருதய படபடப்பு. இருதய பலவீனம். வாய்ப்புண். வயிற்றுப்புண். நோய் எதிர்ப்பு சக்தி. பாருங்க இது செம்பருத்தி செடி எல்லாமே பாருங்க சரியாகி விடுங்க. இது பெண்களுக்கு முக்கியமாக குழந்தையின்மை பிரச்சனை நீங்கும். வயிற்றிலுள்ள குழந்தை அழகாக பிறக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, வயிட் டிஸ்சார்ஜ், பிசிஓடி சரியாகும். இது கர்ப்பப்பை கோளாறும் சரியாகும். இது எல்லாமே சரியானாலே போதும், கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். இது பருவமடையாத பெண்களும் பருவமடைந்து விடுவார்கள். இது ஃபேட்டி லிவருக்கு சிறந்த மருந்தாகும். இதன் எண்ணெய் தலைக்கு தேய்த்து வந்தால் முடி கருப்பாகும், ஒடுகு வேன் தொல்லை இருக்காது, முகம் மேனி பெறும். முகத்தில் சுருக்கம், இம்புல்ஸ் அனைத்தும் சரியாகும். இரத்தம் சுத்தம் செய்யும், இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும். இதை தொடர்ந்து சாப்பிட்டு வர அனைத்து பிரச்சனையும் நீங்கும். இந்த காணொளியை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி. வாழ்க நலமுடன்.